Hey guys, ellarkum vanakkam. Welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, a day in my college. So, இன்னைக்கு மார்னிங் நான் கிளம்புனதுல இருந்து காலேஜ் போயிட்டு அங்க என்னலாம் பண்றேன்றதை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹே காய்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 4:30 ஆகுது. நான் எப்பவுமே வந்து மார்னிங் வந்து ஒரு 5:30 மேலே தான் எழுந்திருப்பேன். இப்போ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் 4:00 எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் ரெடியாக வந்து உட்காந்துட்டேன். அப்படியே வீடியோக்காக மட்டும் ஜஸ்ட் எழுந்திரிச்சு தலை மட்டும் லைட்டாக சீவிட்டு டச்சப் ஆகிட்டு அப்படியே வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சுடுதண்ணி எங்கள் அம்மா போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த காலங்காத்தால் நம்மளால் ஜில் தண்ணியில் நம்மளால் குளிக்க முடியாதுன்றதுக்காக ஹாட் வாட்டர் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கு பதிலாக என் பேக்கில் எல்லாம் காலேஜ் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒன்றும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் என் பேக்கில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்றதை நான் காட்டுறேன். இருங்க, நான் என் காலேஜ் பேக் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா என் காலேஜ் பேக் பார்த்தீங்களா, பேக் 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 பேக்ங்கிற மாதிரி. நம்ம என்னலாம் இருக்குன்றத பார்ப்போம். ஆமாம், ஃபஸ்ட் எடுத்தோன்னா வாட்டர் பாட்டில் இருக்கும். இதுதான் என் காலேஜ் வாட்டர் பாட்டில். இங்கே நெக்ஸ்ட் வந்து ஒரு குடம் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு நவம்பர் மந்த் தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுனால அப்போ சம்மர் ரெயின் இல்லை, அதுக்காக அப்போ வாங்கினது. இன்னி வரைக்கும் பேக்குள்ளே தான் கிடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு நோட்டு, அவ்வளோதான். மூணு நோட்டு தான் வச்சுருப்பேன். பார்த்திங்களா, நான் படிக்கிற பிள்ளை நோட்டெலாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு நோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸு. எத்தனை பேஜ் எழுதியிருக்கேன், ரெண்டு பேஜ் தான் எழுதியிருப்பேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா அது செம் இந்த செம்க்காக எடுத்தது. நெக்ஸ்ட்டு நோட்டும் வந்து மேக்ஸ் தான். இல்லை இல்லை, இது கம்ப்யூட்டர் மாதிரி கம்ப்யூட்டர் நோட். நான் எல்லாத்துலேயும் மேக்ஸ் வருதா, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இது பாதி நோட் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அனதர் நோட், இது தான் மேக்ஸ். இதுலேயும் நான் பாதி எழுதியிருக்கேன். மூணு நோட் மட்டும்தான். புக்கு எதுவுமே புக்கு எதுவுமே வச்சுருக்க மாட்டியா அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து, ஆமாம், புக்கு நான் வந்து படிக்கிறப்ப கரெக்டாக எக்ஸாம் டைம் வரும்ல அப்போ மட்டும் லைப்ரரியில் போயிட்டு என்னோடய கார்டை போட்டு எந்த நோட்டோ எந்த புக் நோட்டு என்ன பாருங்கள் எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கை எடுத்துகிட்டு எக்ஸாம் வந்து திருப்பி போய் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அதான் ஸோ புக்குக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கு மேலே. நெக்ஸ்ட் ஜிப்பில் என்ன வச்சுருக்கோம்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜிப்பில் வந்து என்னோடய ஐடி கார்டு இருக்கும், என்னோடய காலேஜ் ஐடி. ஏன்னா வந்து நான் காலேஜ் போகிற அவசரத்தில் வந்து காலைல வந்து மறந்துட்டு போயிடுவேன். ஸோ ஐடி கார்டு இருந்தால் தானே காலேஜில் விடுவாங்கன்ட்டு எப்பயுமே பேக்லேயே இருக்கும். அப்புறம் நான் ஸ்கூல் படிக்கிறது அப்படி தான், நான் மறந்து ஐடி கார்டு தான் அதிகமாக முக்கியமாக எங்கே வச்சேன்றதே மறந்துடுவேன். அதனாலேயே அது சேஃப்டியாக பேக்லேயே கிடக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பென் இருக்கும். நோட்ஸ்லாம் எடுக்கணும்ல, நம்ம படிக்கிறப்ப இல்லை, அதனால் பார்த்தீங்களா. அதுதான் லாஸ்ட் ஜிப்பில் வந்து ஒன்றும் இல்லை, ஹெட்செட் தான் வச்சுருப்பேன். ஏன்னா போகிறப்போ பாட்டு கேட்டே போகலாம் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோம், மறந்து வச்சுட்டு போயிடுவேன்ல. வாட்டர் பாட்டில் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா வந்து தண்ணி பிடிச்சி வைக்கணும், தண்ணி குடிக்கணும்ல, அதுக்காக இருக்கட்டும். தென் தண்ணி வந்து சுற்றுச்சுமா, ஸோ நான் போய் குளிச்சு கிளம்பிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அவ்வளோதான், இப்போ எங்கள் வீட்டிலேருந்து நான் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நான் நேராக வந்து எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக டைம் வந்து ஒரு 7:30 ஆகுது, பட் காலேஜ் வந்து 8:30 தான். நம்ம வந்து இப்போ பஸ் ஸ்டாப் போய் பஸ்ஸை பிடிச்சி காலேஜ் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு அங்கே தூரமாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாப். நான் ஏன் இவ்வளோ தள்ளி வந்து பஸ்ஸுக்காக நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீக் ஹவர்ஸில் எந்த சிட்டி பஸ் தான் கரெக்டாக ஸ்டாப்பில் நிற்குது. நம்ம நாட்டில் ரெண்டு குழந்தைங்களுக்கு இடையில இடைவெளி விடுறாங்களோ இல்லையோ, ஒரு பஸ்ஸுக்கும் ஸ்டாப்புக்கும் இடையில எப்போவுமே இடைவெளி தான்டா. ஓகே, வரட்டுமா? 10 நிமிஷமாக வெயிட் பண்ணதுக்கு வெற்றிகரமாக பஸ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியாக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன்.
இப்போ எங்கே வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற பஸ்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கிற பஸ் தான் எங்கள் காலேஜ் ரோட்க்கு போகும். ஸோ சீக்கிரமாக போய் பஸ் ஏறுவோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் காலேஜ்கிட்டே வந்துவிட்டேன். இப்போ நான் காட்டுறது வந்து எங்கள் காலேஜ் காம்பவுண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் காலேஜ்குள்ளவே வந்துட்டேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 8:00 ஆகுது. பட் காலேஜ் வந்து 8:30 தான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் என்னோடய பிளாக். நான் எப்பயுமே காலேஜுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக கேன்டீனுக்கு போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவேன். அது எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் சரி, அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி வர சீக்கிரம் வந்துட்டேன். இன்றைக்கி இன்னும் ஹாஃப் அன் அவர் வர டைம் இருக்குது. ஸோ கேன்டீன் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக கிளாஸ்க்கு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் ரெண்டு பேருக்காகவும் டீ வாங்க போயிருக்கா. ஸோ டீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை குடிச்சிட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக உட்காந்து பேசலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. பெல்லு வேறு அடிச்சிட்டாங்க. ஸோ மேமோடதுக்குள்ள கிளாஸ்க்கு வேறு போகணும். அங்கே தேர்ட் ஃப்ளோருக்கு பார்த்திங்களா, அங்கே தான் என் கிளாஸ் வேறு இருக்குது. ஸோ சீக்கிரமாக போகலாம் வாங்க. ஒரு வழியாக வேக வேகமாக ஏறி தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி தான் ரெண்டு மூணு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடே வந்தால் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாஸ் தான் என்னோடது. மேம் வந்துட்டாங்களா? நல்ல வேலைங்க மேம் இன்னும் வரல. ஸோ தப்பிச்சாச்சு. ஒரு வழியாக கிளாஸ்க்கு வந்து என் பிளேஸ்லேருந்து உட்காந்துட்டேன். நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நான் சுற்றி காட்டுறது பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸ் ரூம் அண்ட் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் தான் எல்லாம். அண்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா எப்படா மேம் வருவாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா சொன்னேன், எல்லோரும் வந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா இருக்கும். ஸோ நம்ம மேம்க்காக வெயிட் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட் அவரே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரா. ஸோ நான் என்னோடய கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் டைம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து காலேஜ் கேன்டீன் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா செம வெயிலாக இருக்குல்ல, அதனால குழு குழுன்னு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு போகிறோம். என்னடி பண்ணுற, போய் தொலடி. என்னென்ன பண்ணுறா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேள்வியை போட்டு தள்ளிடுறேன். உனக்கு மேலே எடுப்பா போடவன். ஆ தை, ஏன் ஐஸ்கிரீமா கொடுங்க? இந்த அங்கே பிடிங்க. ஒழுங்கா வீடியோடு சோசியல் சர்வீஸ். இந்த பிள்ளை கூட வந்தால் அப்படி தான் பைத்தியம் மாதிரி தெரியும் பாரு. முத்திருச்சுல, இதுக்கு தான் யூடியூப் வீடியோலாம் மனம் குழந்தை. என்ன கொடுக்கணும்? ஆ ஓகே, வா வா வாடி. என்ன பேசுற? எடுக்கிறோம். என்ன நடக்குது? என்ன பண்ணுது? என்னடி அங்கிருந்து வராரு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் முடிஞ்சு நாங்கள் அகைன் எங்கள் கிளாஸ்க்குள்ளேயே போகிறோம். ஸோ கிளாஸ் முடிஞ்சு திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். என்னோட கிளாஸே காலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் முடிஞ்சு அவ்வளோதான். டைம் வந்து 1:10. இதோட எங்கள் மார்னிங் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸ் முடிஞ்சு இதோட ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னே நம்ம சட்டு போட்டு நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இதுக்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தானே. இப்போ நான் எங்கடா வேக வேகமாக ஓடிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலேஜோட கேன்டீன் தான். ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து லன்ச் டைம்னால செம ரஷ் ஆயிரும். அதுக்கு முன்னால் நம்ம போய் இடத்த பிடிக்கணும். ஏன்னா செம பசி வேறு, அதனால தான் இவ்வளோ வேகமாக ஓடி கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்து நின்றுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசியாக இருக்காங்க போல், என்னையை ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டுருக்காங்க. சரி ஓகே, எல்லோரையும் கூப்பிட்டு நம்ம கேன்டீன் போய் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சாப்பிட ஆர்டர் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும், பார்த்தாலே தெரியலாம். அந்த சைடு இந்த சைடு நடந்துட்டுருக்காங்க. நான் வேறு வீடியோக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த டைம் பார்த்து. ஸோ அப்படியே வந்தால் நிற்கக்கூட இடம் இருக்காது. ஏன்னா பசங்க அந்த சைடு இந்த சைடுன்ட்டு வாங்கிட்டு நவுந்துட்டுருப்பாங்க. எனக்கு யாராவது இடம் கொடுங்களேன்டா அப்படின்ட்டு நான் அந்த சைடு இந்த சைடு நடந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எனக்கு இடம் கிடச்சிருச்சு. ஸோ நான் போயிட்டு எனக்கு என்ன வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், எதை வாங்கலாம் எதை வாங்க வேண்டாம், எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் என்ன வாங்கினோம் வாங்கிட்டு வந்து நான் டேபிள்லேருந்து உட்காந்துட்டவங்கக்கிட்ட பேசுகிறேன். நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சமோசா, அப்புறம் ஒரு வெஜ்ஜு நூடுல்ஸ், அண்ட் இங்கே ஒரு ரெண்டு சமோசா இருக்குது. அண்ட் அங்கே என்னமோ இருக்குதே, ஆ கட்லெட்டு, அப்புறம் ஒரு கப்பு டீ, அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு மூணு காஃபி ஆர்டர் பண்ணோம். Yeah. Hi, Sally.
இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் காலேஜ் விட்டே கிளம்பியாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலேஜ் முடிச்சு போயிட்டுருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக செகண்ட் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களாம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எங்கள் காலேஜ்லேருந்து நடந்து வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். ஸோ மார்னிங் வந்த மாதிரி தான் இங்கேருந்து நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போய் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பினா ஏன்னா செம்ம வெயிலாக வேறு இருக்குது. ஸோ அவ்வளோதான், நான் எங்கள் வீட்டுக்கிட்டே வரப்போகிறேன். இன்றைக்கி நான் மார்னிங் எழுந்திரிச்சி கிளம்பி காலேஜுக்கு போனதுலேருந்து அங்கே என்னெல்லாம் சேட்டப் பண்ணேன்றது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நம்மளோட காலேஜ் வ்ளாக் வந்து நீங்கள் அகெயின் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், பார்ட் 2 கூட நம்ம எடுக்கலாம். ஸோ அன்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் சாய் பிரியா.